சிறுபாக்கம் நெல் கொள்முதல் நிலையத்தில் மாதக்கணக்கில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகள். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் நெல் கொள்முதல் நிலையத்தில் எஸ்புதூர், குடிக்காடு, மாங்குளம், அரசன்குடி உள்ளிட்ட பல்வேறு சுற்று வட்டார கிராமங்களில் விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகளை இங்கு விற்பனை செய்வது வழக்கம். ஆனால் தற்போது இங்கு நெல் மூட்டைகள் போட்டு மாதக்கணக்கில் கொள்முதல் செய்யப்படாததால் தற்போது 10,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் அனைத்தும் வண்டு, பூச்சி, தேள் உள்ளிட்ட பல்வேறு விதமான விஷ ஜந்துக்கள் அடித்து நெல் மூட்டைகள் அனைத்தும் வீணாகி கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் விவசாயி ஒருவர் கூறுகையில், ஏக்கர் ஒன்றிற்கு 10,000-20,000 செலவு செய்து அறுவடை செய்து இங்கு கொண்டு வந்தால் கொள்முதல் செய்யப்படாமல் மாதக்கணக்கில் கிடப்பதாகவும், மேலும் மழை பெய்தால் நிலைமை மிக மோசமாகிவிடும் என்றும், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஏஇடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராமச்சந்திரன். சம்மந்தானா, இப்போ டோக்கன் போட்டு ஒரு மாதம் ஆகி எடுக்கிறாங்களே, எடுக்கவே இல்லை. நெல் மூட்டை ஏத்தனை ஏத்துறாங்களா, ஏற்றவும் இல்லை. நான் விவசாயத்துக்கு ஒரு ஏக்கருக்கு இந்த ஆளுக்கு எவ்வளோ தான் செலவாகணும் உங்களுக்கே தெரியும். அவ்வளோ செலவு பண்ணி டிப்பர் போட்டு அங்கே ஏற்றிட்டு போய் மூட்டை அடிக்க வச்சுருக்கிறேன், அதில் மாடுக்குன்னு இருக்குது, பராமரிக்கவும் இல்லை. அது எடுத்து போகிறது இந்தா இந்தா இந்தாங்கிறாங்களா வழியா, எடுத்து போன பாடு இல்லை. நாங்கள் விவசாயத்து இதோட இதுங்கிறதா பயிர் வைக்கிறதா பயிர் வைக்கிறது இல்லையா, அது உங்களுக்கு சமமெல்லாம் செஞ்சு உடனடியாக அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து அதை ஏற்படுத்தி மாதிரி மிகவும் பணிபுரிந்து கேட்டுக்கொள்கிறோம்.